ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருபடி சரணம் சரணமம்மா. சுடி கொடுத்த சுடர் கொடியாம் கோதை நாச்சியாரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அறி எடுத்து வைப்போம். பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க, 16 பேரும் பெற்று நம்ம எல்லாருமே பெருவாழ்வு வாழ்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், பிருக நந்தி நாடி ஜோதிடர், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன், எஸ் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே, தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா, உலகத்துல வாழறதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதுமாமா, அது கூடவே குடும்ப கௌரவம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? இந்த கௌரவத்திற்கு உரித்தான இருப்பியல் வாஸ்து பகுதி எது? அதுல ஏதாவது பங்கம் ஏற்பட்டு அதற்கு தீர்வை கொடுக்கக்கூடிய இதுவும் எதுமா? நிச்சயமா, இருப்பியல் வாஸ்துல இதற்குண்டான பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டோட தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதி தான் இந்த குடும்ப கௌரவம், குடும்ப புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தினால நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டோட தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதியை இருப்பியல் வாஸ்துவின் படிய வழியாக டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்த்து, அந்த இடத்துல வந்து தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதி பூமியின் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சரி பண்ணணும். இது வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில ரெண்டு இடங்களையும் செக் பண்ண வேண்டிய விஷயம். இந்த இடத்துல என்ன தவறுகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல போர் இருக்கும், அல்லது வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில கார்பரேஷன் போர்வெல், இந்த மாதிரி விஷயங்கள், கிணறுகள், கீழ்நிலை நீர்த்தொட்டிகள், செப்டிக் டேங்க் இதெல்லாம் இருக்கும், அல்லது கோர்ஸ் இருக்கும், அது ரொம்ப குறுகிய இட அமைப்பா இருந்து தெருக்குத்து தெருப்பார்வை இருக்கும். இது போல இருந்தாலுமே இந்த குடும்ப கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிச்சயமா அங்க பாதிப்புகள் இருக்கும். இத தெருக்குத்து இருந்தால் கூட அந்த இடத்த வந்து இடத்தை மாத்தாமே அந்த இடத்துல இருப்பியல் வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணி சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அனைத்து விஷயங்களும் இந்த இருப்பியல் வாஸ்துல சூட்சமமாக இருக்கிறது. இதை வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா விஸ்வரூப வெற்றியை ஒவ்வொருவருமே அனுபவிக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஆமா, வாஸ்து அப்படின்னாலே எஸ் ஆர் நோ, இருக்குன்னா இருக்கு இல்லன்னா இல்ல அப்படிதான் இல்லைங்களா? ஆனா நீங்க சொன்னீங்க இருப்பியல் வாஸ்து படி மிகப்பெரிய விஷயங்கள்லாம் மாத்தாம சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு, அது எப்படிமா பண்ண முடியும்? நிச்சயமா, நம்ம தான் வீட்டுக்கு வெளியில தான் சுற்றுப்புற வாஸ்து, நம்ம வீட்டுக்கு வெளியில உள்ள பூமியின் லெவல் தான் நமக்கு வேண்டிய சோர்சஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருப்பியல் வாஸ்துல தீர்க்கமா சொல்லிட்டு இருக்கேன். இது நம்ம சொல்ற டேட்டாவை எல்லாருமே அவங்கவுங்க வீட்டோட பொருத்தி பார்த்து அந்த இடத்துல இருக்கிற நம்ம சொல்லக்கூடியது அனைத்தும் உண்மை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அப்ப இந்த இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டுக்கு வெளியில பூமியின் லெவல் வந்து தவறா இருக்கும் பட்சத்தில், இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா குடும்ப கௌரவம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல தெற்கு பகுதி தென்கிழக்கு தென்மேற்கோட கம்பாரிசன் அப்படின்னு பார்க்கும்போது, தென்கிழக்கு உயரமாகவும் தென்மேற்கு பள்ளமாகவும் பூமியின் லெவல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா அந்த இடத்துல குடும்ப கௌரவம் கெடும். வீட்டுக்குள்ள கரெக்டா நீங்க வாஸ்துப்படி பண்ணியிருந்தாலுமே, இப்ப நான் சொல்லக்கூடிய டேட்டாவை உங்களுக்கு இந்த மாதிரி குடும்ப உறவுகள்ல, அதாவது குடும்பத்தின் நிகழ்வுகள்ல கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களோட புகழ் கெட்டுட்டு இருக்கு, உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்கு, தொடர்ந்து வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கௌரவம் அப்படிங்கிற விஷயத்துல பாதிப்பு வந்திருக்கும். அப்ப இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தென்மேற்கு தென்கிழக்கோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, தென்கிழக்கு உயரம் பூமியின் லெவலை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க, தென்கிழக்கு உயரமாகவும் தென்மேற்கு பள்ளமாகவும் உங்க வீட்டு காம்பவுண்டுக்கும் இடையில வீட்டுக்கும் இடையில உள்ள பகுதி எப்படி இருக்கு, இது போல நான் சொல்ற மாதிரி இருக்கா, இல்ல வீட்டுக்கு வெளியில எப்படி இருக்கு, தென்கிழக்கு உயரமாகவும் தென்மேற்கு பள்ளமாகவும் இருக்கா, அல்லது தெருக்குத்து தெருப்பாவது இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே புரிஞ்சிடும். நிச்சயமா இந்த விஷயத்த இந்த தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்குன்னு இந்த டேட்டாவை நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க புரிஞ்சிக்க முடியும். இதை எளிமையா கரெக்ஷன் பண்ணலாம்.
தெருக்குத்து இருந்தா வீட்டை மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணி இருப்பியல் வாஸ்துவின்படி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த வீட்டுக்கு போட்டு பார்த்து இந்த வீடு சதுரமா இருக்கா, செவ்வகமா இருக்கா, நீள் சதுரமா இருக்கான்னு என்னன்னு பார்த்து அதை நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது வீட்டோட அளவுகள் என்ன, எப்படி வச்சிருக்கு, 40x60, 40x40 இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி அந்த மனையோட அளவு எப்படி இருக்கு, கோர்ஸா இருக்கா, அந்த மனை வந்து டைரக்ஷன்ஸ் நார்த் டைரக்ஷனா எப்படி வச்சிருக்கு, லெப்ட் திரும்பியிருக்கா, ரைட்டு திரும்பியிருக்கா, என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பர்ஃபெக்டா இந்த தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதியை நம்ம சரி பண்ணினால் நிச்சயமா வழக்குகளிலிருந்தும் நீங்க வெளியில வரலாம், குடும்ப கௌரவம் சிறப்பான முறையில் அடுத்தது மாறக்கூடிய வாய்ப்புகள் அந்த இருப்பியல் வாஸ்து வச்சிருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. கௌரவத்திற்கு வழி சொன்ன நீங்க பணம் ஈர்ப்பதற்கான வழியும் எங்களுக்காக சொல்லுங்களேன். நிச்சயமா பணம் ஈர்ப்பதற்குண்டான வழி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வரப்போற தீபாவளிக்கான ஒரு பூஜையை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலுமே மறுபடியும் அன்னைக்கு நேரமின்மை காரணமாக கொஞ்சம் ஷார்ட்டா தான் என்னால சொல்ல முடிஞ்சது. இப்ப டீட்டெயிலா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா முன்னாடியே இந்த தீபாவளி பூஜையை பத்தி நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதுக்கு நிறைய பொருட்கள் நீங்க சேகரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால முன்னாடியே கடையில நீங்க வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்றேன். ஏன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு யம தீபம் ஏற்றக்கூடிய நேரம் என்ன, எப்படி ஏத்தணுங்கிற விளக்கத்தை எல்லாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சொல்ல போறோம். அதனால முன்னாடியே இந்த தீபாவளிக்கு பூஜைக்கு உண்டான பொருட்கள் நிறைய நீங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு தீபாவளிக்கு நிறைய பட்சணங்கள்லாம் பண்ணிட்டு பிஸியா இருப்பீங்க. ஆனா கூடவே இந்த பூஜைக்கு உண்டானதையும் நீங்க வாங்கி வச்சுக்கும் போது உங்களுக்கு நல்ல நிறைவான ஒரு தீபாவளியை அந்த தீபாவளி கொண்டாடி தீபாவளியிலிருந்து தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புல இந்த ஆன்மீகத்தோட இணைந்த இந்த தீபாவளியை நீங்க கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால இது முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கேட்காதவங்களும் இன்னைக்கு நான் இப்ப நான் சொல்ல போற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நீங்க ஏற்கனவே கேட்டு உங்களுக்கு அது புரியாம இருந்தாலும் இன்னொரு முறை கேட்டு இதை புரிஞ்சுக்கங்க. நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப உங்க வாழ்க்கையில ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தீபாவளியாக அமையும் நிச்சயமாக. இந்த இடத்துல வந்து இந்த பூஜையை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் இதுக்குண்டான விஷயங்களை நீங்க தயார் பண்ண ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு மேல 9 மணிக்குள்ள நீங்க இந்த பூஜை பண்ணலாம். தீபங்கள் ஏற்றினாலும் 9 மணி வரைக்கும், 8 to 9 குருஹோரை அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துல இந்த தீபங்கள் நம்ம தீபாவளிக்காக ஏற்றக்கூடிய இந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு, வீட்டுல வந்து எரிஞ்சிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுல வந்து நம்ம இன்னைக்கு இப்ப நான் சொல்ல போறது என்னன்னு நீங்க உங்க வீட்டுல வந்து இந்த பூஜை பண்ணக்கூடிய படங்களை வந்து உங்க ஹால்லயோ இல்ல நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த எடுத்து வச்சிருங்க. ஒரு பலகை போட்டுருங்க, தாமரைப்பூ கோலம் அரிசி மாவுலாம் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு பலகை மாம்பலகையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம். மாம்பலகைகளை இனிமேல் வீட்டுல பயன்படுத்த ஆரம்பிங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பணத்தை ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த மாம்பலகையில இருக்கு. அதனால இந்த மாம்பலகையில 3 படங்கள் வைக்கிற அளவுக்கு ஒரு பலகை வாங்கிக்கிங்க. இல்லைன்னா முன்னாடி செய்த கூட நிறைய இடங்கள்ல கிடைக்குது, வாங்கிக்கலாம். நீங்க வாங்கிட்டு அந்த பலகையை வச்சுட்டு அந்த பலகைக்கு மேல ஒரு சிகப்பு கலர் துணி, காட்டன் துணியா போட்டுருங்க. போட்டுட்டு இதுல வந்து நடுவுல வந்து பச்சை கலர் புடவை கட்டி இருக்கக்கூடிய மகாலட்சுமி படம் அமர்ந்த நிலையில் உட்கார்ந்த நிலையில இருக்கிற மாதிரி ஒரு படத்தை சென்டர்ல வச்சிருங்க. வச்சுட்டு அந்த மகாலட்சுமிக்கு வலது பக்கத்துல சத்தியநாராயண பூஜை பண்ணக்கூடிய சத்தியநாராயணர் படம், ரமாதேவி உடனுரை சத்தியநாராயணர் படத்தை வச்சிருங்க. வச்சுட்டு அதாவது அந்த மகாலட்சுமிக்கு இடதுபுறம் வந்து லக்ஷ்மி குபேரர் படம் வச்சுட்டு 3 படங்களும் ஆச்சு. 3க்குமே மஞ்சள் குங்குமம், எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வைங்க போட்டோவுக்கு, ரொம்ப சிறப்பு. தாழம்பு குங்குமம் பயன்படுத்துங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வாசனை உள்ள மலர்கள், மல்லிகைப்பூ இது போல, முல்லை பூ இது போல பூக்களை பயன்படுத்துங்க பூஜைக்கு, மகாலட்சுமி பூஜைக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது போலவே வெண்தாமரை மலர்களை பயன்படுத்துங்க, செம்பருத்தி பூக்கள் பயன்படுத்தலாம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு எனர்ஜியை அந்த இடத்துல கொண்டு வரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிகப்பு துணியில் நம்ம போட்டுட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் படத்துக்கு முன்னாடி அரிசி மாவில் ஸ்வஸ்திக் வரையணும். ஸ்வஸ்திக் போட்டுட்டு ஸ்வஸ்திக் எப்படி வரையணும்னு உங்களுக்கு தெரியலனா ஸ்வஸ்திக்கை பற்றி வீடியோஸ் கூகுளில் இருக்குது, அதை போட்டு பார்த்து அதுபடி அந்த டைரக்ஷன் சொல்லுவாங்க, அதுபடி நீங்கள் போட்டுடலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து என்னால் அதை போட்டெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியாது. அதற்கு முன்னாடி வந்து ஒரு செம்பு தட்டில் வந்து 6 வெற்றிலை ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நுனி வெளியில இருக்கிற மாதிரி ரவுண்டா, போன வாரம் நம்ம வீடியோல சொன்ன மாதிரி 6 வெற்றில வச்சு அதுல ஒவ்வொருலயும் 22 அப்படின்னு சொல்லி வெள்ளை கலர் மார்க்கர்ல மார்க் பண்ணிருங்க. அதுக்கு நடுவுல ஒரு வெண்தாமரை மலர் வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் ஒரு வெற்றிலை வச்சு வெற்றிலையில ஒரு விநாயகர் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருங்க. அவங்களுக்கு 3 வந்து அருகம்புல் வச்சுட்டு முன்னாடி அருகம்புல்லும் மாதுளை இலையும்
கரிசலாங்கண்ணி இலையும் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. கரிசலாங்கண்ணி இலை கிடைக்கலன்னா விட்டுருங்க, தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வாசனை மலர்களை பூஜைக்கு போற்றிகளுக்கு பயன்படுத்துங்க. இதில் இன்னொரு சூட்சமாக நிறைய இடங்களில் நான் சொல்லிட்டு இருக்க விஷயங்களெல்லாம் நிறைய நோட்புக் போட்டு நல்ல பிரமாதமாக பண்ணிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்குங்க. இறைவனுக்கு நன்றி. இதில் நான் சொல்லி ரொம்ப ஹைலைட்டாக இன்னைக்கு வந்து ரொம்ப சக்சஸ் ஆகி ரீச் ஆகிருக்க ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்ஸ்அப் காயின். தம்ஸ்அப் உள்ள மாதிரி ஒரு ரூபாய் காயின் எடுத்துங்க. இந்த தம்ஸ்அப் காயின் வெள்ளி காயினை விட இந்த பூஜையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தம்ஸ்அப் காயின் 108 காயின்கள் சேகரிச்சுக்கங்க. சால்ட் வாட்டரில் கழுவி பன்னீரில் கழுவி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 9 மண் கப்பு மண் சொம்பு மாதிரி கூட வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் உண்டான தானியங்களை வரிசையாக வச்சுருங்க. அந்த சொம்புங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான கலர்ஸை கூட நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணலாம் அந்த இடத்துல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உப்பு தீபம் ஏற்றுங்க. உப்பு தீபம் ஏற்றுறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், உப்பு தீபம் உப்பும் வச்சு தட்டில் வச்சு உப்பு மேலே விளக்கு வச்சா அந்த எண்ணெயெல்லாம் உப்புக்குள்ளே இறங்கிடுதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கவலையே படாதீங்க. அந்த மண் அகல் வாங்கி 2 நாளைக்கு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதன் பிறகு காய வச்சு அந்த விளக்குக்கு அடியில், உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் நெயில் பாலிஷ் பையன் எல்லாருமே வச்சுட்டு தானே இருக்கோம், அந்த நெயில் பாலிஷை அடியில் அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் கீழேயே வராது. இது ஒரு மிகப்பெரிய டிப்ஸ் தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் உப்பு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து பத்தி வந்து ஏற்கனவே நான் வந்து பைனாப்பிள் பத்தி சொல்லியிருக்கேன். ஏற்கனவே சரண்யா கூட சொன்னாங்க நீங்கள் பத்தி அந்த பைனாப்பிள் பத்தி அப்படின்னு சொன்னவொடனே நாக்கிலேயே அந்த சுவை தெரியுதுன்னு. அது போல் எல்லா கிளைண்ட்ஸும் இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகலாம். நம்ம எப்பவுமே எல்கேஜிலேயே இருக்கக்கூடாது, படிப்படியாக நம்மளோட வளர்ச்சி இருக்கணும். அதனால் வந்து குங்குமப்பூ ஊதுபத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, நீங்கள் தேடினால் கிடைக்கும். நிச்சயம் பெரிய பெரிய அதாவது பூஜை பொருட்கள் விற்க சேல்ஸ் பண்ணக்கூடிய கடைகளில் நிச்சயமாக கிடைக்கும். அந்த பத்தியும் வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப ஒரு மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு கப்பில் பச்சை குங்குமம் போட்டு வைங்க. பச்சை குங்குமம் நல்ல விஷயம். அது வந்து அது பச்சை குங்குமம் அப்படிங்கிறது பச்சை கலரில் இருக்கக்கூடாது, அதாவது லைட் க்ரீனாக தான் இருக்கும். குபேரன் கோவில்களில் கொடுக்கறது அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து மதுரை போன்ற இடங்களில் நீங்கள் கோவில்களுக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலெல்லாம் மஞ்சள்லேயே தயாரிக்கப்பட்ட பச்சை குங்குமம் இருக்கும். கொஞ்சம் லைட் க்ரீனாக தான் இருக்கும், அது ரொம்ப பச்சையாக இருக்காது. அப்போ அந்த பச்சை குங்குமத்தை ஒரு கப்பில் நீங்கள் போட்டு வைக்கலாம். கூடவே நீங்கள் வந்து ஒரு பலகையில் குபேர யந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். நம்பர்ஸ் 9 கட்டங்கள் போட்டு நம்பர்ஸ் போட்டு ஒவ்வொரு கார்னர்லேயும் 5 ரூபாய் காயின் வச்சு அது மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் போற்றிகள் சொல்லலாம். குபேர லக்ஷ்மிக்கு உண்டான பாடல்கள் நிறைய கூகுளில் இருக்குது, அதையும் நீங்கள் போட்டு விடலாம். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். அந்த இடத்துல உங்கள் மனசே நிறைவாக இருந்த தீபாவளியிலிருந்து ரொம்ப ஒரு ஒரு பிரிஸ்கான ஒரு நபர்களாக நீங்கள் மாறுறதுக்கு உண்டான உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி சேஞ்சஸே இந்த பூஜை நிச்சயமாக கொடுக்கும். அது இல்லாமல் ஓம் ஐஸ்வர்ய ரூபாய வித்மகே கடாட்சகாரனாய தீமகே தன்னோ ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு குபேரனோட ஸ்லோகத்தை 108 முறை சொல்லி இந்த காயின் வந்து ஒரு நல்ல ஒரு பவுல் மாதிரி நல்ல பித்தளை அல்லது வெண்கலா அல்லது வெண்கலத்தில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த காயினை போடும்போது அந்த காயினோட சவுண்டு வரணும். இதுதான் இது ரொம்ப ஒரு சூட்சமமான விஷயம். இது போல் செய்துட்டு பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க, ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டு. இதுக்கு தாம்பூலம் ரொம்ப முக்கியம். 6 வெற்றிலை 3 பாக்கு இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. இது போல் வச்சு மற்ற ஃப்ரூட்ஸ் என்ன பழங்கள் என்ன உங்கள் விருப்பத்துக்கு வேண்டிய வைக்கலாம். ஆனால் நிச்சயமாக 1 மாதுளம்பழமாவது வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி மனசார உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் என்னென்ன உங்களுக்கு பண வரவுலையும் சரி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செழிப்புகள் வேணுமோ அதை எல்லாத்தையுமே பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த பூஜையை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் விஸ்வரூப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் காண முடியும். அடுத்த தீபாவளிக்குள்ளே நன்றி வாழ்த்துக்கள். நற்பவி 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 யோகிராம் சரத்குமார். இங்க எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் கொடுத்தீங்க. ஆனா அதுல ரெண்டு சந்தேகம். ஒன்னு டைம் சொன்னீங்க, அது காலையா மாலையா? மாலை நேரத்துலதான் இந்த தீபாவளி பூஜை பண்றது சால சிறந்த விஷயம். ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து மாலை நேரத்துலதான் பூஜை பண்ணுவாங்க. அவங்க எப்பவுமே பணத்துல வந்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இப்ப நான் சொன்ன பூஜை வந்து நார்த் இந்தியன்ஸ் பண்ணக்கூடியத வடநாட்டுல பண்ணக்கூடிய அற்புதமான பூஜை. இது இன்னும் சிறப்பா விஜயவாடாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த சத்யநாராயண படத்தோட வச்சு மகாலட்சுமி பச்சை நிற ஆடையில் வச்சு பூஜை பண்ணுறது தெலுங்கானா ஆந்திர பிரதேஷில் ரொம்ப வந்து ஒரு வைப்ரேஷன். அங்கே உள்ள மக்களே பாருங்கள் ரொம்ப ஒரு சுபிட்சமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆன்மீகத்திலையும் அவங்க உயர்ந்திருப்பாங்க. எப்பவுமே உடலளவில் உயர்ந்து நெல்லுங்கள், உள்ளத்தளவில் உயர்ந்து நெல்லுங்கள்,
ஆன்மீகத்தில் உயர்நிலைங்கள் சொல்லி காப்மேயரோட வாசகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும் கொண்டு வரணும். அதற்காக தான் நான் நிறைய டிப்ஸ் சொல்றேன். மக்கள் நம்ம வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்ம தமிழர்கள் ஆகட்டும், நம்ம ஊர் நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட டிப்ஸை வந்து இன்னைக்கு வந்து நல்லா ஃபாலோ பண்ணி மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வெற்றியை அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படும் பொழுதும் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, குலதெய்வத்திற்கும் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். எங்களுக்கு இவ்வளவு அற்புதமான விளக்கங்கள் கொடுக்குற உங்களுக்கும் நாங்க எல்லார் சார்பாகவும் நிச்சயமா நன்றி சொல்லியே ஆகணும். நிச்சயமா எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது நீங்க கேட்கணும், நாங்க கேட்கணும்னு நினைக்கிற கேள்வியை சரணியா கேட்டுறாங்கன்னு, அதனால இந்த இதுக்கும் உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி அம்மா. அம்மா, அந்த விளக்குக்கு கீழே அந்த நெயில் பாலிஷ் வைக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்க, உங்களுடைய தனித்துவமே கலர்ஸ்ல இருக்கு, அதுல ஏதாவது ஸ்பெசிபிக் கலர் இருக்குமே? வயலட் கலர் அடிக்கலாம், அல்லது ரெட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். மண்ணோட கலர் வந்து செவ்வாயோட கலர் வந்து செவ்வாய்னா மண்ணுன்னா சிகப்பு, அந்த சிகப்பு கலர் அடிக்கிறது ரொம்ப சிறப்பு. டிவைன் எனர்ஜி அப்படிங்கும் போது அந்த இடத்துல வயலட்டும் கொண்டு வரலாம். வயலட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால நல்ல பியூர் ரெட்டு வந்து அந்த இடத்துல அடிச்சுக்கலாம் அந்த விளக்கு கடியில். அப்ப வந்து எண்ணெய் வந்து லீக்கேஜே இருக்காது. அற்புதமான விளக்கங்கள் அம்மா. அம்மா, நம்முடைய அன்பு நேயர் ரக்ஷிதா அம்மா மலேசியால இருந்து சொல்லிருக்காங்க, நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்றாங்க. அதாவது 78 தேவதைகள் இந்த காட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க, எங்களை பொறுத்த மட்டிலும் 79 தேவதைகள் இருக்கின்றன, அந்த 9வது தேவதை தான் நீங்க அப்படின்னு அவங்களும் அதே மாதிரிதான் சொல்லிருக்காங்க. ரக்ஷிதா அம்மா மலேசியால இருந்து என்ன கேட்டிருக்காங்க, தொழில் அவங்க செய்யறாங்க, தொழில் வந்து சிறக்கணும், அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. நிச்சயமா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா நல்ல ஒரு பண வரவையும் ஏற்படுத்தக்கூடிய தொழிலை தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அருமையா வந்திருக்க காடு எடுத்தவொடனே ரொம்ப அற்புதமான பாசிட்டிவான ஒரு காடு வரும்போது நமக்கு எதிர்காலத்துல நல்ல சிறப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்பிக்கையோட நீங்க இருக்கலாம். இதுக்கு கூடுதலா உங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி சிறப்பா இருப்பியல் வாஸ்துப்படி அமைச்சிட்டீங்கன்னா உங்க தொழில் நிறுவனம் ஆகட்டும் உங்க வீடு ஆகட்டும் ரெண்டுமே இது போல வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதிய வடக்கு பகுதிய இருப்பியல் வாசல மேடு பள்ளங்கள் வீட்டுக்கு வெளியில உள்ள பூமியின் லெவல் அது எந்த ஊரா இருந்தாலும் மலேசியாவா இருந்தாலும் ரூல் தான். அப்ப இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தொடர்ந்து நல்ல பல வெற்றிகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ரக்ஷிதா அம்மா, அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உச்சக்கட்ட பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் பெற எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அம்மா, அடுத்ததாக கோயம்புத்தூர்ல இருந்து சங்கர் சார் கேட்டிருக்காரு, பணம் ரீதியா எனக்கு நல்ல செழிப்பான வாழ்க்கை தான், நீங்க சொல்ற நிறைய டிப்ஸ் நாங்க ஃபாலோ பண்றோம், இருந்தாலும் மன ரீதியாக ஏதோ ஒரு குடைச்சல் இருந்துட்டே இருக்கு, அதற்கும் நீங்க தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனது அப்படின்னாவே நம்ம வந்து வடமேற்குதான் சொல்லுவோம், மனசு அப்படி மனசு நல்லா இருந்தாதான் எல்லாமே வரும். மனம்தான் இந்த இடத்துல பெரிய ரோல் பிளே பண்ணுது. மனம் அப்படின்னு பார்க்கும்போது வடமேற்கு, வடமேற்கு சார்ந்த வடக்கு பகுதியை சிறப்பாக இருக்கு. சிறப்பாக வச்சுக்கும் போது வால்யூம் ஆஃப் அமௌண்ட், நமக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது நமக்கு வடகிழக்கு வந்து வரவை கொண்டு வரும், அது வால்யூமா அதிகமாக வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வடமேற்கு சிறப்பாக இருக்கணும். இந்த இடத்துல வடகிழக்கு வடமேற்கு கம்பாரிசனில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் பூமியின் லெவலை அமைச்சிக்கிறதும், வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேக படம் ஒவ்வொரு வீடுகள்லையும் வச்சு வழிபாடு பண்ணும்போது வடமேற்கு குறைகள் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து அந்த குறையை நிறையாக இருப்பியல் வாஸ்துப்படி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். இதுக்கு மிக நல்ல ஒரு வழிபாடாக இந்த வழிபாடை செய்துட்டு இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டையும் மாற்றிக்கும் போது தொழில் நிறுவனங்களையும் சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல அவங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள். காடு சூப்பராக வந்திருக்கு, நல்லதே நடக்கும். சார், அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கூடவே ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் எப்பவுமே சொல்லிட்டே இருங்க. உங்களுடைய சாரி இதுல போவா சார்? சார், அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கூடவே ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் அதையும் சேர்த்து சொல்லிட்டுருங்க. நிம்மதியான வாழ்க்கை நீங்க வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அம்மா, அடுத்ததாக கேரளால இருந்து நித்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விமா, அதாவது வயது 21 ஆகுதுமா, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நல்லா சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேமா, எவ்வளவுதான் புக்க பார்த்து யூடியூப் பார்த்து சமைச்சாலும் கூட சுவைக்க மாட்டேங்குதே, இதற்கும் நீங்க தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட தென்கிழக்கில் உள்ள கிச்சன் கவனிக்கப்பட வேண்டிய பகுதி, அந்த இடம் வந்து சுத்தமா வச்சுக்கணும், நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம். இதுல வந்து மைல்டா வர மியூசிக், இளையராஜா பாடல்கள்லாம் கிச்சன்ல பாட வைங்க, உங்க மனசு மகிழ்ச்சியா இருக்கும், சுவை வந்து உணவுல சுவை நிச்சயமாக கூடும். இதுக்கு வந்து வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில 6-7 வீட்டில் வந்து பண்ண ஆரம்பிங்க, நிச்சயமா அந்த இடத்துல பெண்கள் சிறப்படைவாங்க. வீட்டோட தென்கிழக்கு பகுதி சிறப்பான மாற்றத்தை இருப்பியல் வாஸ்துவின் படி வரத்துக்குண்டான வாய்ப்புகளை
இந்த பண ஈர்ப்பு விதிகளும் அந்த இடத்துல பயன்படுத்தும் போது நிச்சயமா கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. சமைத்து காட்டுவோம் அப்படின்னு பாடிட்டே சந்தோஷமா சமைங்க. மிக்க நன்றி. அம்மா, நீங்க ஒரு அற்புதமான கிறிஸ்டல் ஹீலர் இல்லீங்களா? இப்ப எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வா சில விஷயங்கள் நான் சொல்றேன், அதற்கு உரித்தான கிறிஸ்டல் நீங்க சொல்லுங்க. மன நிம்மதி, இதுக்கான கிறிஸ்டல் மன நிம்மதி அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அமெத்ரிஸ்ட் வந்து ரொம்ப வந்து மனசுதான் எல்லாத்துக்குமே, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப இந்த இடத்துல மனசை வந்து எப்பவுமே தெளிவா வச்சுக்கணும், அமைதியா வச்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஆலிஸ்வெல் அப்படின்னா நர்பவி அப்படின்னு நம்ம வாழ்த்தும் போது ஆலிஸ்வெல்லுங்கிறதும் நர்பவிங்கிறதும் ஒரே அர்த்தம் தான். அப்ப அந்த மாதிரி மனசு வந்து நிறைவா மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாம, மற்ற மேல காழ்ப்புணர்ச்சி இல்லாம, அந்த வன்மம் அதெல்லாம் இல்லாம, மனசை வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸா மற்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வர்றதுக்கும், மன அமைதியை கொண்டு வரத்துக்கும், அந்த மன அமைதி கிடைக்கும் போது பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், அந்த இடத்துல பண வரவு கிடைக்கும். இதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த அமிர்த கிறிஸ்டல் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து அடுத்ததான் நம்ம சொல்ல போறது பாத்தீங்கன்னா, மனசு சரியாயிடுச்சு. மனசு சரியானா அதுக்கப்புறமா நமக்கு தேவை பணம். இந்த பணம் என்கிற மூன்று எழுத்து தான் சமுதாயத்துல நம்மளை வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணுது. ஏன்னா அப்ப அந்த இடத்துல வந்து மத்தவங்க பணம் வச்சிருக்காங்கன்னு பார்த்து பொறாமப்படுறவங்களுக்கு நிச்சயமா பணம் கிடைக்காது. அப்ப வந்து மத்தவங்க பணம் வச்சிருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும், நம்மளும் அந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த வைராக்கியம், அந்த மாதிரி நம்ம உழைக்க கத்துக்கிறது, இதெல்லாம் வந்து மத்தவங்களை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், தவறே கிடையாது. அந்த இடத்துல அந்த நம்ம உழைப்பு கரெக்டா நல்லா பண்றோம், நமக்கு நல்ல சுறுசுறுப்பா இருக்கும், காலையின் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறோம். ஏன்னா ஜெயித்தவர்கள், வாழ்க்கையில வெற்றி அடைந்தவர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தவர்கள் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நம்மளோட உழைப்ப பெர்ஃபெக்டா பண்றோம், நேரம் தவறாமை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வச்சிருக்கோம், எல்லாமே கரெக்டா நம்ம நேர்மையா இருக்கோம், எல்லாமே இருக்கும்போது ஒழுக்கம் எல்லாமே இருக்கும்போது பணம் நமக்கு வர்றதுக்கு தடைகள் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து வாஸ்துப்படி நம்ம சொல்றது, வீட்டோட வடகிழக்கு சரி பண்ணுங்க. வடகிழக்கு சார்ந்த வடக்கு, வடகிழக்கு சார்ந்த கிழக்கு, ரெண்டுமே இந்த விஷயத்த வச்சிருக்கு. பணம் வரவு அப்படிங்கிறது என்ன வரவா இருந்தாலும் சரி, அது ஒரு இடத்துல திருமணமாயி ஒரு மருமகன் வரணும்னாலும் அந்த இடத்துல வரவு, ஒரு மருமகள் வரணும்னாலும் வரவு, ஒரு குழந்தை திருமணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை அந்த இடத்துக்கு வரணும்னாலும் அது வரவு, பணம் வரணும்னாலும் வரவு, இது போன்ற வரவு அப்படிங்கிற விஷயத்த வச்சிருக்க இந்த வடகிழக்கு பகுதியை இருப்பியல் வாஸ்துவின் படி சரியா வச்சுக்குங்கன்னு சொல்றோம். அது போலவே இந்த இடத்துல கிறிஸ்ட் அதுக்கு வந்து இந்த பண ஈர்ப்பு இது விஷயத்த நமக்கு கொடுக்கறதுக்கு மனம் சரியாயிடுச்சு, வடமேற்க சரி பண்ணிட்டோம், அமெதிஸ்ட் ஸ்டோன்ஸ் அதாவது கிளஸ்டரா கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், ராக் கிளஸ்டர்னு சொல்லுவோம், அதாவது வெட்டி எடுக்கப்பட்ட அப்படியே கற்களை வந்து நம்ம வீட்டுல வைக்கிறதுக்கு மன அமைதி கிடைக்கும். மன அமைதி கிடைச்சிருச்சுன்னா அடுத்தது நமக்கு வந்து ரொம்ப வந்து கனவு கண்டு காட்சிப்படுத்துவோம், நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த சிட்ரின் அப்படிங்கிற இந்த எலுமிச்சை சார்ந்த எலுமிச்சை குரூப்ல எருமச்சை குடும்பத்தை சார்ந்த இந்த சிட்ரின் அப்படிங்கிற இந்த ஸ்டோன் வந்து ராவா கிறிஸ்டலா இவ்வளவு பெருசெல்லாம் இருக்கும், பெருசா இருக்க இருக்க அப்படி வெட்டி எடுக்கப்பட்ட கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த பண ஈர்ப்பு கிளாஸ் வைக்க போறோம் இல்லைங்களா, மகாலட்சுமி பண வரவு பயிற்சி வகுப்பு, அந்த கிளாஸ்ல இருந்து இதை பற்றி நிறைய விளக்கங்களை அந்த கிளாஸ்ல சொல்ல போறேன். அங்கேயும் சேல்ஸும் உண்டு, நிச்சயமா ரொம்ப குறைந்த விலையில நல்லா ஹீலிங் பண்ணி வர உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸா நான் வந்து கொடுக்க போறேன். ராவா அப்படியே எடுத்து அதுக்கு வந்து எந்த ஷேப்லாம் பண்ண போறது கிடையாது, வாங்குறத அப்படியே உங்களுக்கு எனர்ஜிடைஸ் பண்ணி கொடுக்க போறேன். அவங்க உங்களுக்கு என்னென்ன தேவைகளை, ஒருத்தர் கார் வாங்கணும்னு ஒரு பிளான் இருக்கும், ஒருத்தருக்கு வீடு வாங்கணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு நல்ல வேலைக்கு போகணும்னு இருக்கணும், ஒருத்தருக்கு நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அவங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான என்ன கிரகங்கள் வீக்கா இருக்கோ அதுக்கு தகுந்த கிறிஸ்டல்ஸை கொடுத்து அந்த கிறிஸ்டலுக்கு ஒரு கமாண்ட், ஒரு எனர்ஜிடைஸ் பண்ணி ஒரு கமாண்ட் கொடுத்து அந்த இடத்துல அவங்க எங்க குடியிருக்காங்களோ அந்த வீட்டுல எந்த பகுதியில வைக்கணும்லாம் இந்த கிறிஸ்டல் இருக்கு. இதெல்லாம் வச்சு ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல அவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த கிறிஸ்டலை வாங்குறாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த கிறிஸ்டல்ல இருக்கு. அதுல வந்து பண வரவுக்குன்னு பார்க்கும்போது இந்த சிட்ரின் வந்து அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும், பெரிய ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை கிறிஸ்டல் மூலமாக நம்ம கொண்டு வர முடியும். நான் கிறிஸ்டல் ஹீலரா கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் பயிற்சி பண்ணிருக்கனால அற்புதமான ஒரு வாய்ப்பை எல்லாருக்குமே ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த புதுயுகம் சேனலுக்கும் இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.
அம்மா பணம் மனம் ரெண்டும் கிடைச்சிருச்சு, இதை தக்க வச்சுக்கணும்னா ஆரோக்கியம் தேவை இல்லைங்களா? அதற்கு உரித்தான கிறிஸ்டல். நிச்சயமா ஆரோக்கியம் அப்படின்னா நம்ம வந்து கிரீன் கலர்ல கிறிஸ்டல்ஸ் இருக்குங்கம்மா நிறைய, அதுல வந்து ரெண்டு மூணு வகைகள் இருக்கு. அது வந்து அவங்களுக்கு வந்து எதனால வந்து அவங்க ஆரோக்கிய குறைபாடுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எனர்ஜியை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன்ஸா வீட்டில் வைக்கலாம், அல்லது வந்து மோதிரமா கையில போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிரகங்களின் அடிப்படையிலையும் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு அதாவது சில பேருக்கு வந்து புகழ் கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு ஆரஞ்சு கலர் கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பல வகைகள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பயன்படுத்தும் போது தான் அந்த இடத்துல நம்ம வெற்றியா. இது வந்து இந்த ரெண்டு விஷயமும் இந்த அமிர்தஸ்டும் சிற்றினும் எல்லாருமே வைக்கலாம். ஏன்னா மனசு அமைதி எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் பணம் தேவை, இதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லாரோட வீடுகள்லையும் இது வைக்கலாம். இதை மற்ற கிறிஸ்டல்ஸ் எல்லாம் அவங்கவுங்களோட சக்ராஸை அனலைஸ் பண்ணி நம்ம ஹீலிங் பண்ணி பார்த்து எந்த சக்ரா வீக்கா இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிறிஸ்டல். சில இடங்கள் வந்து வந்து பிளைனா ஒயிட் கலர் நம்ம வந்து ஸ்படிகம் சொல்ற மாதிரி இல்லைங்களா, அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வச்சாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு ஒவ்வொருத்தரோட சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணி தான் கிறிஸ்டல் வைக்கணுங்க, இல்லைனா பிபி அதிகமாகும். இந்த கிறிஸ்டல்ஸும் அதிகமான எனர்ஜியை கொடுக்கும் போது அந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் ஹெல்த் வைஸ் வந்து பிரச்சனை கொடுத்துரும். அப்ப பார்த்து வைக்கணுங்க. செய்வதை திருந்துச்சைன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. அம்மா டிப் ஃபார் த டே எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமா டிப் ஃபார் த டே அப்படின்னா இந்த தீபாவளியில எல்லாருமே ரொம்ப வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தணும் அப்படின்னா, இந்த தீபாவளி காலையில அதிகாலை நேரத்திலேயே நீங்க வந்து இந்த எண்ணெய் குளியல் இதெல்லாம் நிச்சயமா, கங்கா ஸ்நானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் இன்னைக்கு பழக்கமே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா நிச்சயமா அதுல எல்லாம் மகாலட்சுமி அந்த நேரம் மற்ற நாள்ல வந்து நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி பகல்ல மட்டும் சூரிய உதய ஆனத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்கு. ஆனா இந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்திலேயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அது செக் எண்ணெயா நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். அன்னைக்கு நிச்சயமா நீங்க சீக்கா தேய்ச்சி தான் குளிக்கணும். இதுலயும் ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. நிச்சயமா இதெல்லாம் நீங்க பண்ணி தான் ஆகணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீங்க கடையில எவ்வளவு ஸ்வீட்ஸ் வாங்கினாலும் வீட்டில் வந்து ஒரு ஸ்வீட் பண்ணுங்க. ஸ்வீட் அப்படிங்கிறது சுக்கரன். உங்க கிச்சன்ல என்னைக்கு அந்த அன்னைக்கு நீங்க வந்து வியாழக்கிழமையா வர்றதுனால காலையில 6-7 ஒரு கேசரியாவது பண்ணுங்க. நிச்சயமா அந்த இடத்துல அந்த சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த தென்கிழக்கு பகுதியில கிச்சன்ல அல்லது வடமேற்கு பகுதியில் உள்ள கிச்சன்ல ஆகட்டும், நீங்க வந்து வந்து கிச்சன் முன்னாடியே வந்து அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த ஸ்வீட்டை பால் காய்ச்சிட்டு பாயசம் வச்சு இறைவனுக்கு பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணிட்டு இந்த கேசரியாவது பண்ணுங்க. கேசரியாவதுன்னு சொல்லியிருக்கேன், வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்வீட் பண்ணணும்னாலும் தாராளமாக பண்ணலாம். ஸ்வீட் அப்படிங்கிறது நிச்சயமா நீங்க அன்னைக்கு பண்ணி உங்க வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு, உங்க குலதெய்வங்களுக்கு, உங்களோட முன்னோர்களுக்கு நீங்க வந்து அந்த அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னைக்கு மதிய நேரத்தில் 1-2 உங்க வீட்டில் உள்ள நகைகள் எல்லாம் இறைவனுக்கு முன்னாடி வச்சு ஒரு தீபாராதனை காட்டுறதும் ஒரு நல்ல, அதாவது குரு அப்படின்னா பொன் நகைகள் தங்கம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த தங்கத்தை தொடர்ந்து சேகரிக்கக்கூடியது, தங்கம் வந்து அடமானத்தில் இருந்தால் அது வீட்டுக்கு அந்த கடனெல்லாம் தீர்த்து வீட்டுக்கு கொண்டு வர அமைப்பு எல்லாமே இந்த தீபாவளி வியாழக்கிழமை வர்றதுனால அமாவாசையும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை இன்னும் அடுத்தது யமதீபத்தை பற்றியும் தந்தேராஸ் அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டினர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பூஜை முறையை பற்றி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சொல்ல போறேன். தொடர்ந்து பாருங்க. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. ஒரு டயலாக் தான் ஞாபகம் எடுத்துக்கு, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு நீங்க என்னென்ன விளக்கங்கள் சொல்ல போறீங்க? நாங்க எல்லாருமே ரொம்ப அவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா. மிக்க நன்றி நற்பவி. நன்றி அனைவருக்கும் வந்து அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாருமே சொல்லி இருக்கிற டிப்ஸ் அப்படியே அழகா ஃபாலோ பண்ணி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். இங்கு எனது தொகுப்பாளர் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி யோகிராம் சுரத்குமார். என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.